இயற்கை வாழ்க்கையுடன் ஒன்றித்து போயிருந்த நாங்கள் இயற்கையுடன் ஒன்றித்து போயிருந்த நாங்கள் அந்த இயற்கையில் இருந்து தூர அல்லது விலகிச் சென்ற சந்தர்ப்பங்களில் தான் நாங்கள் பல்வேறு பட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அந்த எவ்வாறான பிரச்சனைகளை முகம் கொடுக்கின்றோம் என்பது நாங்கள் சொல்லித்தான் உங்களுக்கு விளங்க வேண்டிய அவசியம் இல்லை அவற்றில் ஒன்றுதான் அந்த சுகத்தை தொலைத்துவிட்டு அல்லது உடல்நலத்தை தொலைத்துவிட்டு நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம் அந்த உடல்நலத்தை தொலைத்ததுக்குரிய காரணம் அது எங்களுடைய வாழ்வியலின் பார்ப்பட்டதாகத்தான் அமைந்திருக்கின்றது ஆகவே அவற்றிலிருந்து நாங்கள் மீழ்ச்சி பெறுவதற்காக இவ்வாறான வழிமுறைகளை இவ்வாறான உணவு பழக்க வழக்கங்களை இவ்வாறான மருந்து பழக்க வழக்கங்களை கையாள வேண்டும் என்பதை எங்களுக்கெல்லாம் சொல்லித்தருகின்ற சித்த மருத்துவ பகுதியுடன் அடுத்து இணைந்திருக்கப் போகின்றீர்கள் அது வரைக்கும் சித்த மருத்துவ பகுதியுடன் உங்களை தொகுத்து வழங்குவதற்கு வருகின்றார் நன்மைகின்ற வைத்திய கலாநிதி சி மருத்துவ வைத்திய கலாநிதி திருமதி பிபிஎன் சதீஷீரன் அவர்கள் வணக்கம் சித்த மருத்துவம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கும் மூலிகை பசுவாசி இந்த வசுவாசி வந்து சாதிக்காய் மரத்தின் பூ சென்ற நிகழ்ச்சியில் உங்களுக்கு சாதிக்காய் பற்றி சொல்லியிருந்தனான் செடி காட்டியிருந்தனான் அந்த சாதிக்காய் பழத்தில் இந்த அந்த சாதிக்காய் செடியில் அந்த காயில் வார மேல் அந்த புள்ளி இனங்களைத்தான் இந்த நாங்கள் இதை பூக்கள் என்று சொல்லுவோம் இதுக்கு சிறப்பான ஒரு பேர் இருக்குது வசுவாசி கூடுதலாக வந்து குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் பெண்களுக்கு ஏற்படுற கிற்பப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றது பெரும்பாலும் வந்து அந்த மெலட்டு ரோ மெலட்டுத்தன்மையான நிலைமைகளில் நாங்கள் இந்த வசுவாசி பாவிக்கிறது கூட நிறைய மருந்துகளில் இந்த வசுவாசி சேர்ப்போம் சாதாரணமாக நீங்கள் இந்த வசுவாசி சாதிக்க மரம் எங்கட யாழ் மாவட்டத்தில் வளர்க்கலாம் ஆனால் இயற்கையாக பரம்பி காணப்பட மாட்டுது நல்ல தண்ணியோட நிழல் கொஞ்சம் இருக்கிற இடங்களில் வளரக்கூடிய மண்வளம் இருக்குது ஆனாலும் கண்டி போன்ற பிரதேசங்களில் தான் இந்த சாதிக்காய் செடியின் பெரம்பல் அதிகம் ஆனால் நாங்கள் சாதிக்காய்ண்ட உலர்கனிகளையும் இந்த வசுவாசியையும் தமிழ் மருந்து கடைகளில் போதிய அளவு பெற்றுக்கொள்ளலாம் ஆக நீங்கள் வசுவாசி எடுத்தா இதை நல்லா பொடிச்சு போட்டு நல்லா உலர்த்தவனும் நல்லா உலர்ந்து வரணும் ஆனால் வெயிலில் ஒரு நாளும் உளர்த்தக்கூடாதுன்றா இதில் இருக்கிற வேதியச்சத்துக்கள் வெயிலில் அழிஞ்சிடும் நிழலை நல்லா உலர்த்திட்டு நல்லா பிடிச்சி அரித்து வச்சு கொள்ளணும் இந்த கற்பப்பை சம்மந்தப்பட்ட நோய் சிலருக்கு மாதவிடாய் காலத்தில் அதிக அளவில் போகும் அல்லது மாதவிடாய் காலத்தில் வந்து வயிற்று வெளி ஏற்படும் அப்படி என்ன நிலைமைகள் இருந்தாலும் சாதிக்காயும் சாதிக்காயன்டா சா இந்த இதுண்ட உளர்கனி அது இந்த மெல்லிஸாக அதை தட்டினீங்கன்னா வெளிக்கோது உடஞ்சிடும் உள்கெனியாக அப்படியே எடுக்கணும் உலர்ந்ததை அதையும் இந்த வசுவாசியையும் ஒரே அளவாக எடுத்து பொடிச்சு போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு கிராம் அளவு காலையும் மாலையும் தேனில் எடுத்துக்கொண்டு வரலாம் அல்லது இந்த வயிற்றுப்பு அப்படி இருக்கிறவர்கள் இந்த வசுவாசியை சாதாரணமாக வந்து நீங்கள் ஒரு ரெண்டு பூ இந்த இதில் ரசம் வைக்க இதில் ரெண்டு வசுவாசி பூக்களை கூட குடிநீர் வச்சு எடுக்கலாம் அந்த குடல் அதுகளை பலப்படுத்துகிற தன்மையும் இந்த வசுவாசிக்கு இருக்குது கூடுதலாக வந்து நாங்கள் இப்போ காட்டப்படுற வசுவாசியில் நீங்கள் ஒரு கிலோ மெல்லியில் மிளகாய்த்தூள் செய்கிறீங்களா ஒரு கிலோ சில இருக்க ஒரு கிலோ மிளகாய்க்கு ஒரு கிலோ மெல்லி போடுவீங்க இதில் ஒரு இருபத்தஞ்சி கிராம் சேர்க்கலாம் இப்போ மிளகு அதுகளில் மிளகு சீரகம் சேப்பம் அளவில் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவு கூட சேர்த்து செய்கிறதால இந்த மிளகாயில் இருக்கிற கேரட் தன்மையும் குறைக்கும் மற்றது குடல் சம்பந்தப்பட்ட நோய்களையும் ஆட்டக்கூடிய தன்மை இந்த வசுவாசிக்கு உண்டு மாதவிடாய் காலத்தில் ஏற்படுற வயிற்று வெளியாதவர்களுக்கு அந்த நேரத்தில் இந்த வசுவாசி பொடிச்சு பொடியாக எடுக்கலாம் நன்றி